சௌமியா ஆர், நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த எண்ணங்கள் இருக்கு. இங்கிலீஷ் கமெண்ட்டை படிக்க மாட்டேன்றீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து கூட ஒருத்தர் பயங்கர வருத்தப்பட்டிருந்தார். சௌமியா ஆர், ஃபேஸிங் ஹெல்த் இஷ்யூஸ் சின்ஸ் 2014, நவ் பாஸ்ட் 2 இயர்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ். 20/11/88 ஹெல்த் இஷ்யூஸ்னால 2 வருஷம் வேலைக்கு போக முடியல. 88 ஃபேஸிங் ஹெல்த் இஷ்யூஸ் சின்ஸ் 2014, நவ் பாஸ்ட் 2 இயர்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ். டேட் ஆஃப் பர்த் 20/11/1988 11/27 PM. எந்த ஊர்லமா பிறந்தீங்க? சௌமியா ஆர், மும்பையில பிறந்திருக்கீங்க. வென் வில் மை ஹெல்த் பிகம் ப்ராப்பர், வென் வில் ஐ கோ டு ஒர்க், எப்ப ஹெல்த் சரியாகும்? மும்பையில பிறந்திருக்கிறீங்கம்மா, மும்பையில பிறந்திருக்கிறீங்க. எப்போ ஹெல்த் சரியாகும், எப்போ வேலைக்கு போவேன்? இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னாலே 6-8 அதிபதிகள், அஷ்டம சனி, ஏழரை சனி, இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு உண்டுமா? இதுல உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல உங்க ஜாதகம் வந்திருக்கு. 20/11/1988 11:27 PM இரவு தான் பிறந்திருக்கிறீங்க. மீனராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கம்மா. இப்ப வந்து சுக்கிர தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசையில 2014 இருந்தே வந்து உங்களுக்கு சுக்கிர தசையில சனி புக்தி 31/10/2013, அதாவது 2013 தீபாவளியிலிருந்து உங்களுக்கு சனி புக்தி. நான் சொன்னதை போல வேத ஜோதிடம் எவ்வளவு துல்லியமானதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாமா? 6 ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே சொன்னேன், 6-8 தசாபுக்திகள் நடக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னேன். இங்கே கடகலக்கணம், சென்ற நேயருக்கு நான் சொன்ன மாதிரியே கடகலக்கணத்திற்கு வரக்கூடாது என்று நான் சொல்லுகின்ற சனி புக்தி 2013 நவம்பர்ல இருந்து. நீங்க சொல்றது 2014 இருந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ். சுக்கிர தசையில சனி புக்தி, பாதகாதிபதி புக்தியில அட்டமாதிபதி தசை, எட்டுக்குடையவனாகிய சனிதான் எப்பவுமே கடன், நோய், எதிரி, அசிங்கம், விபத்து, கேவலம், வம்பு, வழக்கு, இது போன்ற அமைப்புகளை சனிதான் வந்து கடகலக்கணத்திற்கு தரக்கூடிய ஒரு கிரகம். சௌமியாமா அம்மா, உங்களுடைய ஜாதகப்படி சுக்கிர தசையில சனி புக்தி. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 2014 இருந்து ஹெல்த் இஷ்யூஸ்னு சொல்றீங்க இல்லையா, அந்த 2014 இருந்து 2013 நவம்பர் மாதம் முதல் உங்களுக்கு சுக்கிர தசையில சனி புக்தி. இந்த சுக்கிர தசையில சனி புக்தி இருக்கிறது வந்து அப்படியே சனி, புதன், கேது, இந்த 3 தசா புக்திகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை தராத ஒரு அமைப்புமா இந்த அமைப்பின்படி. ஏன்னா எல்லாருமே வந்து சனியோட தான் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். சுக்கிரன் வந்து அந்த தன்னுடைய பாதக வீட்டிற்கு 6 மறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல யோக அமைப்பு. இந்த அமைப்பின்படி 2014 இருந்து 2 வருஷம் ரொம்ப சிவியரா இருந்திருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். 6-8 ஆறாம் இடத்தில் சுபத்துவமின்றி தசை நடத்துறது மிகப்பெரிய கெடுதல்களை செய்யும். நல்ல வேலையாக உங்களுக்கு சனிதசை வராது, சனிதசை 100-120 வயசுல தான் வரும். ஆகவே எதுலையும் வந்து இந்த சூரிய தசை ஆரம்பிச்ச உடனே மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகிறது. தற்போது பாதகாதிபதி தசை 4 திக்பலமாகி பாதகத்திற்கு 6 மறைஞ்சு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகளையும் பெறாத சனி சுக்கிர தசையில சனி புக்தியிலிருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள். கடக லக்னத்திற்கு, கடக லக்னம், லக்னமும் கடக லக்னம் ராசியும் அந்த குருவின் அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்புகளுக்கு சுக்கிரன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களுடைய தசை புக்தி வரும் பொழுது கடுமையான சாதகமற்ற பலன்கள் அந்த ஜாதகத்தின் அமைப்பிற்கு, லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப நடக்கும் அப்படிங்கிறது விதிமா. இந்த அமைப்பின்படி நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்து சுக்கிர தசையில சனி புக்தி, சுக்கிர தசையில புதன் புக்தி, இந்த 2 புக்தியுமே கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கடுமையான கெடுபலன்களை செய்திருக்கும். வேலைக்கு போக விடல, பொருளாதாரத்தை குறைச்சிருச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துருச்சு. நல்ல வேலையாக அடுத்து சூரிய தசை வரப்போகிறது. சூரியன் 5 செவ்வாயின் வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே உறுதியாக தற்போது சூரிய தசை ஆரம்பிக்கிறதுக்கு 3-4 முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ 31/12 இந்த வருடத்தின் கடைசி நாள் உங்களுக்கு சூரிய தசை ஆரம்பிக்க போகிறது. ஆகவே சுருக்கமாக சொல்லிட்டாருன்னா, இந்த வருடத்தோடு உங்களை பிடித்த அத்தனை பீடைகளும், தரித்திரம், அதாவது வேலைக்கு போகாதனால வந்த பொருளாதார குறைவு, நோய், கடன், நோய், எதிரி, அத்தனையும் இந்த வருஷத்தோட விலக இருக்கிறது. அதற்கு 3 முன்புதான் உங்களுக்கு நல்ல பலன்களே தெரிய ஆரம்பிக்கும். நவம்பர் வரைக்கும், செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஒரு நல்ல பலன் வரவே வராது. ஆகவே அக்டோபர் மாதம் எப்போது முடியும் என்று காத்து கொண்டிருங்கள். நவம்பர் மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து சூரிய தசையில மிகவும் நன்றாக இருப்பீர்கள். சூரியனை குருபார்த்த சிவராஜ யோக அமைப்புல இருக்கிறனால சூரியன் தனாதிபதியாகவும் இருந்து 5 11 இருக்கின்ற குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. 2, 5, 9,
11 இந்த அமைப்புகள் வர்றதுனால நிச்சயமாக நல்ல வேலைக்கு போவீங்க. ஏற்கனவே இருந்த வேலையை விட மிகவும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதன் மூலமாக பொருளாதாரம் உயரும். உடம்பும் மனசும் இந்த வருஷம் கடைசி நாள்ல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்குமா? 2021 பிறக்கும் போது மிகவும் நன்றாக இருப்பீர்கள் சௌமியா. ரொம்ப அருமையான நல்ல அமைப்பு உங்களுக்கு இப்ப வந்திருக்கு. ஆகவே மிகவும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்மா. ஸ்ரீதர் டிவி குருஜி, பகைவற்ற கேதுச்சாரம் வாங்கிய லக்னாதிபதி சுக்கிரன் 8 முழுவதும் மறைவு, இதனால் வாழ்க்கை போராட்டமா? ராகு 6 நின்று தசை நடக்கிறது. எனது பெருத்த கடன் எப்போது தீரும்? 16/11/1976 16/11/1976 என்ன இன்னைக்கு 9 டிக்கெட்ஸ் யாரையுமே காணுமே, எல்லாம் ஓடி போயிட்டீங்களா? பதில் கிடைக்கலன்ட்டு எல்லாம் 40 டிக்கெட்ஸாகவே வருது. 16/11/1976 6:20 PM மாலை 6:20 பிறந்திருக்கிறீங்க. மாலை 6:20 PM சென்னையில் பிறந்திருக்கிறீங்க. ஸ்ரீதர் டிவி டிவி ஸ்ரீதர், பகைபற்ற கேதுச்சாரம் வாங்கிய லக்னாதிபதி, சரி, பகைபற்ற கேதுச்சாரம் வாங்கிய லக்னாதிபதி சுக்கிரன் 6 மறைவு. அப்படி இருந்தா என்னங்க 6 மறைஞ்சாலும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாருங்க. இப்படிலாம் ஜாதகத்தை எடுக்கக்கூடாது. ஸ்ரீதர் டிவி, ஒரு விதியை விட விதி விளக்குகள் தான் அதிகமான முக்கியத்துவம். பகைபற்ற சரிதான், எல்லாம் உங்க ஜாதகம் இப்ப தெரியுது பாருங்க. உங்க ஜாதகம் ரிஷப லக்னம், கரெக்டு தானே? 6:20 PM தானே? 6:20 PM 6:20 ரிஷப லக்னம். லக்னத்தில் குரு, 3 சனி, 4 சந்திரன், 6 ராகு, 7 சூரியன் புதன் செவ்வாய், 8 வந்து சுக்கிரன், 12 கேது. ஜாதகத்தில் வந்து விதியை விட விதி விளக்குகள் தான் அதிகமாக முக்கியத்துவம் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல குருஜி பகைப்பற்ற கேதுச்சாரம் வாங்கிய லக்னாதிபதி சக்கரன் 8 முழுவதும் மறைவுன்னு சொல்லுவீங்க. நிச்சயமாக கிடையாது, 8 முழுவதும் மறைவு கிடையாது. அவர் எப்போது அங்கே பரிவர்த்தனை ஆகிவிட்டாரோ பரிவர்த்தனையான இடத்தின் பலனை தான் செய்வார். இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள். 1 எட்டக்கூடியவருடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லை. இருந்தாலும் அது குரு தசைக்கு தான் ஆகாது, சுக்கர தசைக்கு ஆகும். வேறு சில விஷயங்கள், 6 இடத்துல ராகு இருக்கிறது தப்பு. அதுவும் அங்கே அவர் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்களாக இல்லாமல் ராகு 6 இடத்துல இருக்கிறது தப்பு. எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, ஒரு மேலோட்டமான விதியை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்கு என்ன விதி வருதோ அதை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி பொறுத்துக்குவீங்க. மனதை கலற்றி விட்டு ஜோதிடம் பார்த்தால் தான் பலன் அறிய முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விதி. அதை வந்து தன்னுடைய ஜாதகமா இருந்தாலும் மனதை கழட்டி வச்சுட்டு அக்குவரா அனைவரா போட்டு பிச்சு போட்டா தான் அதை வந்து உண்மையான பலன் அறிய முடியும். 1-8 எப்போ வந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆச்சோ அப்ப 8 சுக்கரன் மறைவுன்றதே சொல்லக்கூடாது. அந்த சுக்கரன் மறைவுன்றதை எப்ப சொல்லணும்னா சுக்கரனுடைய தசையில சொல்லணும். இப்போது உங்களுக்கு வந்து ராகு தசை நடக்குது. ராகு வந்து 6 இடத்தில் இருக்கிறார். 6 இடத்தில் சுவருடைய வீட்டில் இருக்கு. நான் சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் பாருங்க. 6 இடத்தில் சுவருடைய வீடுகளில் இருக்கின்ற ராகு அந்த சுவராகவே மாறி கடன் எதிரியை தருவார். அதான் விதி. லக்னாதிபதி மறைஞ்சதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. லக்னாதிபதி மறைஞ்சது வேறு வகையான விளக்கம். அதாவது 6 அதிபதியும் மெட்ல தான் இருக்கிறார். ஆயினும் அவர் பரிவர்த்தனையாகி 6 இடத்தோடு பரிவர்த்தனை ஆகல, லக்னத்தோடு தான் பரிவர்த்தனை ஆகிறார். 1-8 கூடியவர்கள் பரிவர்த்தனை சில மாறுபாடான பலன்களை தந்தாலும் அது லக்னாதிபதியை வலுப்படுத்துகின்ற பரிவர்த்தனை. அது என்ன அர்த்தம்னா கடனை தாங்குவீங்கன்னு அர்த்தம். கடன் இருக்கத்தான் செய்யும், எத்தனை அடிச்சாலும் வாங்குவீங்க, முதுகு வீங்கினா கூட தாங்கி நின்றுட்டு நடந்து போவீங்கன்னு அர்த்தம். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், கடனை தாங்க முடியும், கடனை அடைக்க முடியும். 6 அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, 6 வீட்டுல 3, 6, 11 விதிகளின்படி ராகு 6 இருந்தா பெரிய யோகம் நினைச்சுக்கிறீங்க. இல்லை, என்னுடைய சாயாகிரகங்கள் கட்டுரைகள்ல இதை பத்தி நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். இந்த அமைப்பின்படி 3, 6, 11 இடங்களாக இருந்தாலும் எப்போது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்கள்ல ராகு இருந்து அந்த இடங்கள் 6 இடமா இருந்தா தான் யோகத்தை செய்வார். மற்ற இடங்கள்ல 6 இடத்துல அவர் அந்த இருக்கின்ற அதிபதிக்கேற்றார் போல பலனை செய்வார். இங்கே உங்களுக்கு லக்னாதிபதியே 6 அதிபதியாகி கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு சுப கிரகமாகி அந்த சுபரின் துலாம் வீட்டுல உட்கார்ந்த ராகு கடுமையான கடன் தொல்லைகளை கொடுப்பார். இதுதான் பாயிண்ட். அதனால வந்து ஜோதிடத்தை ஜோதிடமா உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் புரிஞ்சுக்க கூடாது. ஒரு விதி ஒரு லாஜிக் சொன்னா அது அப்படியே பக்காவா இருக்கணும். இந்த அமைப்பு வந்து நீங்க உன் ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லுவேன். 6 இடம் இதை சாயாகிரகங்கள் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. 6 இடம் சுபரின் வீடாகி அந்த வீட்டுல ராகு உட்கார்ந்தா அவர் அந்த சுபராகவே மாறி கடனையும் நோயையும் எதிரியும் கண்டிப்பா கொடுப்பார். சரி, இதனால பகைவற்ற கேதுச்சாரம் வாங்கிய லக்னாதிபதி 8 மறைவு, அதற்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதனால் வாழ்க்கை போராட்டமா சமாளிப்பீங்க.
வாழ்க்கை போராட்டம் தான் ராகு தசை வரைக்கும், அடுத்து குரு தசை வேற வருது. குரு வந்து எட்டாம் இடத்தோட தான் எட்டாம் இடத்தோட தான் மாறுகிறார். ஆகவே வாழ்க்கையில பாலைவனமும் சோலைவனமும் மாறி மாறி வருகின்ற ஒரு அமைப்பு தான். ஆனாலும் நிச்சயமாக லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால எப்பயுமே சமாளிக்க முடியும். இந்த அமைப்பின்படி எப்போது உங்களுக்கு கடன் தீரும், 24/4/2020 நல்ல வேலையா ராகு தசையில சுக்கரபக்தி வருது. இந்த சுக்கரபக்தி அப்படியே படிப்படியா கடனை குறைக்கத்தான் செய்யும், அதுல வந்து ஒன்னும் மாற்றம் கிடையாது. என்ன இருந்தாலும் அவர் ஆறுக்குடையவராக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருக்கிறார், லக்னத்தோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பின்படி சுக்கரனுடைய தசையோட இரண்டாம் பகுதி 3 வருடத்துல 1.5 வருஷம் போட்டு வாட்டி எடுப்பார். 2021 பாதி வரைக்கும் கடன் தேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னும் 1.5 வருஷம், இன்னும் 10 இன்னும் 1.5 வருஷத்துக்கு 2020 அக்டோபர் வரைக்கும் இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு கடன் தேர்றதுக்கான வழியே இல்லை. இந்த 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பிற்பாடு அவர் லக்ன அமைப்பாக செயல்பட ஆரம்பிப்பாரு. அப்போது ஏதாவது ஒரு அமைப்புல வந்து கடனை தீர்ப்பதற்கான வழிகளை கொடுப்பார். ஆனாலும் ஒன்று சொல்லிவிடுகிறேன், கடன் முழுசா தீராது. ஏன்னா அடுத்து வந்து குருதசை வரப்போது, கடனை கொடுப்பீங்க, கடனை வாங்குவீங்க, கடன் கொடுத்து வாங்கி கடனிலேயே வாழ்கின்ற ஒரு விஜயமல்லைய மாதிரியான ஜாதகம். ஆனால் கெட்டு போய்விட மாட்டீர்கள். கடன் கொடுக்கறதுனால கடன் வாங்குறதுனால ஊரை விட்டு ஓடி போயிட மாட்டீங்க. எதையும் தாங்கும் ஆனால் போராட்டங்களோடு தாங்குகின்ற ஒரு நல்ல ஜாதகம் ஸ்ரீதர் டிவி. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. கடனுக்காக பயப்படாதீங்க. சிலர் வாழ்க்கை அப்படித்தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா?